நடிகர் ராகவா லாரன்ஸ் அப்படின்றதையும் தாண்டி சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கான ப்ரொட்டஸ்டில் மாணவர்கள் கூட இருந்த ஒரு வார காலம் போராட்டத்தில் ஈடுபட்டவர் அப்படின்ற பேரையும் வாங்கியிருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா மாணவர்களை வழிநடத்தக்கூடியவர் அப்படின்ற பேரையும் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ லாரன்ஸ் வந்து இந்த வெற்றிகரமான ஒரு போராட்டம், வரலாற்று சிறப்புமிக்க இந்த போராட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் அப்படின்றனால இதனை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த செலிப்ரேஷன் பண்ண போகிறதாகவும் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெறும் செலிப்ரேஷனாக மட்டும் இருக்க போகிறதில்ல, இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, 1100 கிலோ எடையுள்ள ஒரு கேக்கை வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1040 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய கேக்கை இத்தாலியில் கட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் வேர்ல்டு அளவில் ஒரு பெரிய கேக்கை கட் பண்ணதான் ரெக்கார்ட் இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் 1100 கிலோ எடையுள்ள கேக்கை கட் பண்ணி இதை வேர்ல்டு ரெக்கார்டாகவும் மாற்ற போகிறோம். ஸோ அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் நானும் சேர்ந்து எல்லாரும் இந்த கேக்கை கட் பண்ண போகிறோம், நம்மளாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவருடைய புகழ் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கை 40 செஃப்ஸ் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க ஷெஃப் வினோத்தோட தலைமையில். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க புதுமை ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.